தமிழ் சினிமாவின் முன்னணி சினிமோட்டோகிராஃபரான பாலு மகேந்திரா அவர்கள் இதுவரைக்கும் 24 படங்களை டைரக்ஷன் பண்ணியிருக்காரு. அந்த படங்களுடைய லிஸ்ட்டையும் அந்த படங்கள் அவருக்கு வெற்றியை கொடுத்துச்சா இல்லையா அப்படிங்கிறத பற்றியும் இந்த வீடியோவில் நம்ம பார்க்கலாம். தமிழ் சேனல் உங்களை அன்போடு வரவேற்கிறது. பாலு மகேந்திரா அவர்கள் டைரக்ஷன் பண்ண முதல் திரைப்படம் கோகிலா. இது ஒரு கன்னட திரைப்படம். 1977 இந்த படம் ரிலீஸ் ஆனது. கமலஹாசன் அவர்களும் ஷோபா அவர்களும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு கன்னடத்தில் நல்ல விதமான விமர்சனங்கள் கிடச்சிருக்கு. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் அங்கே வெற்றி அடைஞ்சிருக்கு. இந்த படத்துக்கு டைரக்டர் சினிமோட்டோகிராஃபர் ரெண்டுமே பாலு மகேந்திரா அவர்கள் தான். இந்த படத்துக்கு சினிமோட்டோகிராஃபிக்காக தேசிய விருதை பாலு மகேந்திரா அவர்கள் வாங்கினார். இந்த படம் அப்போது சென்னையிலேயே 100 நாட்களில் ஓடி இருக்கு சில தியேட்டரில். அடுத்து இவர் டைரக்ஷன் பண்ண படம் அழியாத கோலங்கள். இது தமிழ் படம். தமிழில் இவருக்கு இதுதான் டைரக்ஷனில் ஃபஸ்ட்டு படம். பிரதாப் போத்தன் மற்றும் ஷோபா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்து 1980 இவருடைய டைரக்ஷனில் மூடுபனி திரைப்படம் வெளிவந்துச்சு. ஷோபாவும் பிரதாப் போத்தனும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. 200 நாட்களுக்கு மேலே இந்த படம் சில தியேட்டர்களில் ஓடி இருக்கு. அடுத்து 1982 இவருடைய டைரக்ஷனில் மூன்றாம் பிறை மற்றும் ஓலங்கள் என ரெண்டு படங்கள் ரிலீஸ் ஆனது. இதில் மூன்றாம் பிறை படத்தில் கமலஹாசன் மற்றும் ஸ்ரீதேவி லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. 329 நாட்கள் வரை இந்த படம் வந்து சில தியேட்டர்களில் ஓடி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பதிவு பண்ணியிருக்காங்க. பாக்ஸ் ஆஃபீஸில் மூன்றாம் பிறை திரைப்படம் மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் ஹிட் ஆச்சு. இந்த படம் தான் கமலஹாசன் அவர்களுக்கும் ஸ்ரீதேவி அவர்களுக்கும் அவங்களுடைய கரியரில் மிக முக்கியமான படமாக இருந்துச்சு. அடுத்து வெளிவந்த ஓலங்கள் திரைப்படம் ஒரு மலையாள படம். இந்த படத்துக்கு அங்கே நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் ஓலங்கள் திரைப்படம் நல்ல வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்து 83 ஊமக்குயில் அப்படிங்கிற ஒரு மலையாள படமும் சட்மா அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படமும் இவருடைய டைரக்ஷனில் வெளிவந்துச்சு. இதில் மலையாளத்தில் வெளிவந்த ஊமக்குயில் படமானது இவருடைய கோகிலா படத்துடைய ரீமேக். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் மலையாளத்தில் மிக்சடாக தான் கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் ஊமக்குயில் திரைப்படம் இவருக்கு ஃபெயிலியரை கொடுத்துருக்கு. ஹிந்தியில் வெளிவந்த சட்மா திரைப்படத்துக்கு விமர்சனங்கள் ரொம்பவே நல்ல விதமாக கிடச்சிது. ஆனால் இந்த படம் கமர்ஷியலாக அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த சட்மா திரைப்படம் தான் மூன்றாம் பிறை திரைப்படத்தோட ஹிந்தி வெர்ஷன். அடுத்து 84 நீங்கள் கேட்டவை வெளிவந்துச்சு. தியாகராஜன் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். நீங்கள் கேட்டவை படத்துக்கு விமர்சனங்கள் பாசிட்டிவாக கிடைச்சது. இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. அடுத்து 85 தமிழில் உன்கண்ணில் நீர் வழிந்தால் படமும் மலையாளத்தில் யாத்ரா அப்படிங்கிற ஒரு படமும் இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனது. இதில் உன்கண்ணில் நீர் வழிந்தால் படத்தில் ரஜினிகாந்த் அவர்கள் ஹீரோவாக பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் அப்போது மிக்சடாக தான் கிடச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் ஆவரேஜ். மலையாள திரைப்படமான யாத்ரா படத்தில் மம்மூட்டியும் ஷோபனாவும் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு அங்கே நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைச்சிருக்கு. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சிருக்கு. அடுத்து தெலுங்கில் நிரீக்ஷனா அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் எடுத்தார். 86 இந்த படம் ரிலீஸ் ஆனது. பானுச்சந்தரும் அர்ச்சனாவும் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படத்துக்கு தெலுங்கில் நல்ல விமர்சனங்கள் அதிகமாக கிடைச்சிது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் சூப்பர் ஹிட் ஆச்சு. அடுத்து தமிழில் ரெட்டை வால் குருவி அப்படிங்கிற ஒரு படம் மோகன் ஹீரோவாக பண்ணியிருந்தார். நல்ல விதமான விமர்சனங்கள் கிடைச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் நல்ல வெற்றி அடைஞ்சது. அடுத்த படம் வீடு. 88 இந்த படம் ரிலீஸ் ஆனது. அர்ச்சனா மற்றும் பானுச்சந்தர் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. விமர்சனங்கள் இந்த படத்துக்கு பாசிட்டிவாக அதிகமாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்ல வெற்றி அடைஞ்சது. ரொம்ப சின்ன பட்ஜெட்டில் இந்த வீடு படத்தை எடுத்திருந்தார். பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் நல்ல கலெக்ஷன் பண்ணிச்சு. அடுத்தது சந்தியா ராகம் அப்படிங்கிற ஒரு படம் 89 இவர் எடுத்தார். இந்த படம் தூர்தர்ஷனுக்காக பண்ணப்பட்டது. தியேட்டரில் ரிலீஸ் ஆகலை. இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அடுத்து 92 வண்ண வண்ண பூக்கள் சக்கர வியூகம் என ரெண்டு படங்கள். இதில் வண்ண வண்ண பூக்கள் படத்தில் பிரசாந்த் ஹீரோவாக பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கு நல்ல விமர்சனங்கள் கிடைச்சது. 100 நாட்கள் வரை இந்த படம் தியேட்டர்களில் ஓடிச்சு. இன்னொரு சிறப்பு என்னென்னா பெஸ்ட் ஃபியூச்சர் ஃபிலிம் அப்படிங்கிற கேட்டகரியில் இந்த படத்துக்கு தேசிய விருது கிடைச்சது. அடுத்து வெளிவந்த சக்கரவியூகம் அப்படிங்கிற ஒரு திரைப்படம் தெலுங்கு படம். சுமன் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். நல்ல ரிவ்யூஸ் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் ஹிட் ஆச்சு. அடுத்தது மறுபடியும் அப்படிங்கிற ஒரு படம் 83 இவர் எடுத்திருந்தார். ரேவதி, நிழல்கள் ரவி, அரவிந்தசாமி இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. பாசிட்டிவான விமர்சனங்கள் கிடச்சி இந்த படம் பாக்ஸ் ஆஃபீஸில் வெற்றி அடைஞ்சது. அடுத்த படம் சதி லீலாவதி. கமலஹாசன், ரமேஷ் அரவிந்த், கோவி சர்லா என பலரும் இந்த படத்தில் நடிச்சிருந்தாங்க. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சது. அடுத்தது ஆர் ஏக் பிரேம் கஹானி அப்படிங்கிற ஒரு ஹிந்தி படத்தை இவர் டைரக்ஷன் பண்ணியிருந்தார். இந்த படமானது இவருடைய கோகிலா படத்துடைய ஹிந்தி வெர்ஷன். இந்த படத்துக்கு அங்கே விமர்சனங்கள் நல்ல விதமாக கிடைச்சாலும் பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் அங்கே ஃபெயிலியர் ஆகிடுச்சு. அடுத்து 97 ராமன் அப்துல்லா அப்படிங்கிற ஒரு படம் இவருடைய டைரக்ஷனில் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் ராமன் அப்துல்லா திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு.
அடுத்தது என் இனிய பொன் நிலாவே. 2001 இந்த படம் வெளிவந்துச்சு. பாண்டியராஜன் இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தார். இந்த படத்துக்கும் விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் என் இனிய பொன் நிலாவே திரைப்படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. அடுத்தது ஜூலி கணபதி. ஜெயராம், சரிதா, ரம்யா கிருஷ்ணா இந்த படத்தில் லீட் ரோல் பண்ணியிருந்தாங்க. இந்த படம் வெளியாகும் போது விமர்சனங்கள் மிக்சடாக தான் கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸில் இந்த படம் கமர்ஷியலாக ஃபெயிலியர். அடுத்தது அது ஒரு கனாக்காலம். 2005 தனுஷ் நடிப்பில் இந்த படம் ரிலீஸ் ஆனது. இந்த படத்துக்கு விமர்சனங்கள் நெகட்டிவாக கிடைச்சது. பாக்ஸ் ஆஃபீஸ்லேயும் இந்த படம் ஃப்ளாப் ஆகிடுச்சு. 2005 பிறகு 2013 தலைமுறைகள் அப்படிங்கிற ஒரு படத்தை இவர் எடுத்தார். இந்த படத்துக்கு விமர்சனங்கள் பார்த்தீங்கன்னா பயங்கர பாசிட்டிவாக கிடைச்சது. பட் பாக்ஸ் ஆஃபீஸில் தலைமுறைகள் திரைப்படம் வந்து கமர்ஷியலாக ஃபெயிலியர் ஆகிடுச்சு. இந்த படம் தான் இவருடைய கடைசி திரைப்படம். இவர் டைரக்ஷன் பண்ண படங்களில் உங்களுக்கு பிடிச்ச படத்தை நீங்கள் கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் பதிவு பண்ணுங்கள். தொடர்ந்து சினிமா செய்திகளுக்கு நம்மளுடைய தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.